பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு நடப்பாண்டில் மட்டும் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இதில் முப்பத்தோராயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான நிதியாகும் என்று கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் கடந்த மாதம் சராசரியாக ஒரு நாளுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மே மாதத்தை விட இந்த ஆண்டு மே மாதத்தில் எழுபத்து மூன்று சதவீதம் அளவுக்கு அதிகமாக பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்